The next participant is Ms. Bharati M. from Sai Ram Homeopathy Medical College and Hospital. Bharati from Sri Sai Ram Homeopathy Medical College and Research Center. Materia Medica. அன்பே Materia Medica. நம்ம கிளையில் துவேசம் இல்லை, பிளர்வுகள் இல்லை, சின்ன சின்ன புகார்கள் கூட இல்லை. ஆம், நம்ம கிளையில் நடந்தது ஒரு தற்செயலான கோளாறு. ஆம், நம்ம கிளையில் நடந்தது ஒரு தற்செயலான கோளாறு. அரிச்சுவடியாக அறிமுகமாகவில்லை, திடீரென்று ஒரு நாள் பாடமாக பரிச்சயமானாய். அரிச்சுவடியாக அறிமுகமாகவில்லை, திடீரென்று ஒரு நாள் பாடமாக பரிச்சயமானாய். உலகம் பிரித்தே கண்முன் தந்தாய், உலகம் பிரித்தே கண்முன் தந்தாய். பயோனியர் கூட்டம் அறிய செய்தது ஹோமியோபதியின் பயோனியர் கூட்டம் அறிய செய்தது உன் மீதான தாகம் என்னவென்று, உன் மீதான தாகம் என்னவென்று. உன்னை சிறிதளவுதான் கற்றேன், உன்னை சிறிதளவுதான் கற்றிருக்கிறேன். எனக்குள் பல விதைகளை தூவி சத்தமின்றி வித்தைகளை நிகழ்த்தினாய். எனக்குள் பல விதைகளை தூவி சத்தமின்றி வித்தைகளை நிகழ்த்தினாய். தனியாது என்றும் உன் மீதான தாகம், தனியாது என்றும் உன் மீதான காதல். காத்திருக்கிறேன் உன்னை முழுமையாக கற்க, காத்திருக்கிறேன் உன்னை முழுமையாக கற்க. வாய்ப்பு கதவுகளை திறக்க வைக்கும் அன்பே மெட்டீரியல் மெடிக்கா. உனக்குள்ளே சிந்தி கிடைக்கும் முத்துகளின் தேடலில், உனக்குள்ளே சிந்தி கிடக்கும் முத்துகளின் தேடலில் என்னையே தொலைக்கிறேன் உன்னில், என்னையே தொலைக்கிறேன் உன்னில். நீ வாசிக்க வேண்டிய இசைக்கருவி அல்ல யாவரும் சுவாசிக்க வேண்டிய மூச்சு காற்று. நீ வாசிக்க வேண்டிய இசைக்கருவி அல்ல யாவரும் சுவாசிக்க வேண்டிய மூச்சு காற்று. சொல்லிக்கொண்டே இருப்பதில் பயன் ஒன்றும் இல்லை, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று. சொல்லிக்கொண்டே இருப்பதில் பயன் ஒன்றும் இல்லை, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் என்று. சாதாரண திரைப்படம் பார்க்கும் போது கூட உன் மீதான காதல் வெளிப்படுகிறது. சாதாரண திரைப்படம் பார்க்கும் போது கூட உன் மீதான காதல் வெளிப்படுகிறது. ஆம், சந்திரமுகி பெல்லடனாவாகவும் நீலாம்பரி பிளாட்டினா லேடியாகவும். ஆம், சந்திரமுகி பெல்லடனாவாகவும் நீலாம்பரி பிளாட்டினாவாகவும். கலாமக் காதலன் கண்மணி இக்னேசியாகவும் தெரிகிறார். கலாமக் காதலன் கண்மணி இக்னேசியாகவும் தெரிகிறார். உன்னை உணர வேண்டிய விதி இருந்ததால், உன்னை உணர வேண்டிய விதி இருந்ததால் சொற்களின் தேவையின்றி உயிரின் வேரில் உணர்கிறேன். உன்னை உணர வேண்டிய விதி இருந்ததால் சொற்களின் தேவையின்றி உயிரின் வேரில் உணர்கிறேன். மீண்டும் காத்திருக்கிறேன் உன்னை முழுமையாக சுவாசிக்க, மீண்டும் காத்திருக்கிறேன் உன்னை முழுமையாக கதல் செய்ய.